ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெலாஸ் மீடியா. இன்னைக்கு வீடியோல மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு முதல்ல பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு 1.5 கப் பால் சேர்க்கிறேன். பால் சேர்க்கிறது நல்லா ஃபுல் ஃபேட் மில்கா எடுத்துக்கணும். ஃபேட் கம்மியா இருந்ததுனாக்க க்ரீமியா கிடைக்காது. இது கொதிக்கட்டும், அதுக்குள்ள நாம கார்ன்ஃப்ளாரை கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன். சோள மாவு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம இதை கரைச்சி வச்சுப்போம். இப்போ பால் கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பால் கொதிக்க ஆரம்பிச்சதுமே அது கூட நம்ம கரைச்சு வச்சிருக்க சோளமாவு கரைசலையும் சேர்த்தரலாம். இந்த கரைசலை சேர்த்ததுமே பால் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கேப் விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் அடி பிடிக்காது, கட்டி பிடிக்காமலும் நல்ல கெட்டியா திக்க ஆகும் பால். இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் சீனி சேர்க்கிறேன். ஐஸ்கிரீம்க்கு ஸ்வீட் தான் ரொம்ப முக்கியம், அதனால சுகர் தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததுமே அது கொஞ்சம் இலகிடும், அதனால திரும்பவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க மறுபடியும் பால் நல்லா கெட்டி ஆயிடும். பால் கொஞ்சம் திக்கானதுமே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மாம்பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை கட் பண்ணிட்டு இதோட சதைப்பகுதியை மட்டும் நம்ம இப்போ தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னாக்க நம்ம ஈஸியா சதைப்பகுதியை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு மாம்பழத்தையும் தோல் நீக்கிட்டு சதைப்பகுதியை நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை நைஸா கட் பண்ணிட்டு பிளண்டர் இல்லைன்னா மிக்சி ஜார்ல கொடுத்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சு எடுத்துக்க போறோம். மாம்பழத்தை இப்போ அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி அரைச்செடுத்துக்கணும், கட்டி நார் இல்லாம அரைச்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால் கலவையையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்து நம்ம இப்போ அரைச்செடுத்துக்க போறோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் மாம்பழத்தோட பால் கலவையும் சேர்ந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி ஃப்ரீசர்ல வச்சிருவோம். ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு மாம்பழ ஐஸ்கிரீம் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இனி ஐஸ்கிரீம் நம்ம கடையில எல்லாம் வாங்க வேண்டியதில்ல, வீட்லயே ஈஸியா இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்க, நல்ல க்ரீமியா சூப்பரா மாம்பழ ஐஸ்கிரீம் நமக்கு கிடைச்சிடுச்சு. இத பவுல்ல மாத்திட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட கார்னிஷிங்க்காக நான் கொஞ்சம் ஹனியும் பிஸ்தாவும் சேர்க்கிறேன். மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மேல தூவி கூட நம்ம பரிமாறலாம். இதே மாதிரி ஐஸ்கிரீம் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.